என் பேர் வந்து கார்த்திக். நான் கோயம்பேடு டிராஃபிக் போலீஸில் இருக்கேன், கேட்டனில். என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து ராங் மெசேஜ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி நான் K11 கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் K11 கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நானும் என்னோடய ஒய்ஃபு குழந்தை 1.5 வயசு குழந்தை 3 பேர் நின்றோம். ஆனால் K11 கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாளும் எங்களோட இதை பெட்டிஷனை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு பொண்ணை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா அந்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷனை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாதுனாங்க. ஆனால் K11 கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்கன்னா, இணையை தான் மிரட்டுறாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டீங்கன்னு ஓ மேலே கேஸ் போட்டு உனைய நான் ஜெயிலில் தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து அவங்க வந்து அவங்களோட அந்த பையனோட இச்சைக்கு அடிபணிஞ்சான்னு சொல்லியும் என் ஒய்ஃப் மேலே கம்ப்ளைண்ட் போடுறதாகவும் K11 கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் என்னை மிரட்டி கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னென்னா என்னோட குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. அந்த ராங் கால்னால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. K11 கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்க மாட்டாங்க. இதை வந்து நான் டிசி மேடம், K11 கோயம்பேடு லிமிட்டட் டிசி மேடம், டிசி ஜேசி அவருக்காக நான் இதை அனுப்புகிறேன். தயவு செஞ்சு அது என்னன்னு பாருங்கள். எங்கள் குடும்பம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே ரொம்ப கஷ்டத்தில் வாழ்கிறோம். நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். K11 கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் பணம் எதிர்பார்க்குறாங்களா? என்ன செஞ்சால் அவங்க எங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க? அந்த K11 கோயம்பேடு லிமிட்டட் டிசி ஜேசி அவருக்கு இதை நான் ரொம்ப இதாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு அவங்க பார்வைக்கு போகிற வரைக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த K11 கோயம்பேடு போலீஸில் பணம் வாங்கிட்டுனா அது பரவாயில்ல. யார் அந்த ராங் கால், எதுக்காகன்னு இப்போ வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப 1.5 வயசு குழந்தை வேறு இருக்குது. அந்த குழந்தை இல்லாட்டினா நான் கண்டிப்பாக அந்த பதிவை வெளியிட மாட்டேன்.